என் பேர் வரதராஜுங்க. நான் கோயம்புத்தூரில் மக்களாட்ட ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. டைப் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. மெயினாக ரோடு சரியில்லைங்க. ரோடு வந்து எந்த ரோடு சந்து பந்துக்குள்ளே போனாலும் ரொம்ப குண்டும் குழியுமாக இருக்குது. கஸ்டமர் பிக்கப் பண்ணுறக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது. நீங்கள் என்ன டேக்ஸ் கட்ட சொல்கிறாங்க, எல்லாம் இன்சூரன்ஸ் கட்டுறோம், எல்லாமே கட்டிகிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ரோடு ப்ராப்பராக இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? வண்டி ஓட்டி நமக்கு மெயினாக பேக் பெயின் ஆகுதுங்க. வேறு ஒரு குறை, ரோடு மட்டும் நீட்டாக இருந்தால் போதும் எங்களுக்கு, வேறு ஒரு குறையும் இல்லை எங்களுக்கு. இப்போ ஓலா ஊபியரெல்லாம் எடுத்திங்கன்னா அவங்க கமிஷன் ஓவராக எடுக்கிறாங்க. இப்போ மக்களாட்ட ஊர் கேப்ஸில் எடுத்துகிட்டா கமிஷன் வந்து அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ மாதம் கடைசியானா அவங்க வந்து நமக்கு ஒரு பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க. ஓலா ஊபியரெலாம் எடுத்துட்டீங்க வைங்க, ஒரு வாடகைக்கு அவன் எவ்வளோ கமிஷன் எடுக்கிறான்னு தெரியாதுங்க. அட்வான்ஸை நம்ம புக் பண்ணணும். அட்வான்ஸாக 150-200 போட்டால் தான் நம்ம வந்து வாடகை போடுறோம். அதில் ஜீரோ பேலன்ஸ் இருந்துன்னா நம்ம அட்வான்ஸ் பணம் எடுத்துடுறானுங்க. அதனால் நாங்கள் கஸ்டமர்கிட்ட தான் கேட்க வேண்டியதாக இருக்குங்க. அவன் ஒரு வாடகைக்கு எவ்வளோ எடுக்கிறான்னு சொல்ல, ஒரு வாடகைக்கு 50 எடுப்பானுங்க, 30 எடுப்பானுங்க. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு வாடகைக்கு 100 எடுப்பாங்க. அவங்க எந்த கணக்கு பண்ணி எடுக்கிறான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு முதல்ல 400-500 இருந்தது, இப்போ 1000-1500 இல்லாமல் ஆயில் சர்வீஸ் பண்ண முடிய மாட்டேங்குதுங்க. அதுதாங்க, இப்போ கவர்மெண்ட்டே வந்து 16-18 ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்கன்னா நாங்கள் வந்து மீட்டர் போட்டு அழகாக ஓட்டிட்டு போயிடலாங்க. கஸ்டமருக்கு ஈஸியாக இருக்கு, இப்போ மீட்டர் வர காசு வாங்கிட்டு போயிடலான்ட்டு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது.